குழந்தைங்களை அனுப்புவாங்களா? எந்த அம்மாவாவது அனுப்புவாங்களா? அப்ப எப்படி நீங்க ஒரு நல்ல அம்மா அப்படின்னு போய் சொல்றீங்க? புரியல எனக்கு. ஏன்னா ஒரு முதலமைச்சர் வந்து இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன உங்களுக்கு ஏன் பொய் சொல்லி அப்படி என்ன ஓட்டு வாங்கணும்? உங்களுக்கு உண்மைய சொல்லுங்க, நேர்மைய சொல்லுங்க, வந்தா என்ன செய்வோங்கிறத சொல்லுங்க. அதை விட்டுட்டு சினிமால டைலாக் பேசுற மாதிரியே, மக்களால் நான் மக்களுக்காகவே நான், உங்களால் நான் உங்களுக்காகவே நான். ஒரு அம்மாவுக்கு தான் தெரியும் தான் குழந்தைய பத்தி. அம்மா எல்லா பிள்ளைங்களும் படி படின்னு தான் சொல்றாங்க, இந்த அம்மா தான் குடி குடி குடின்னு. தமிழ்நாட்டுல இந்த 5 வருஷமா எந்த சாதனையுமே நம்ம பார்க்கல. ஒரே ஒரு சாதனை, ஒவ்வொரு தெருவுக்கு 10 டாஸ்மாக் கடைகளை திறந்து வச்சு தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை பேர் குடிகாரர்கள் ஆக்கினது ஒண்ணுதான் சாதனை. இது திமுகவுக்கும் தான். ஆமா, ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் ஆட்சி. கல்யாண பொண்ணு மாப்பிள்ள தலையில கூட ஸ்டிக்கரை ஒட்டின ஒரே ஆட்சி ஜெயலலிதா ஆட்சி தான். கல்யாண பொண்ணு மாப்பிள்ளைக்கு நம்ம எல்லாம் இதான் கட்டுவாங்க. அது பேர் என்ன? கங்கணமா? இங்க கட்டுவாங்கள நெத்தி சுள்ளிதான், பட்டை கட்டுவாங்க. ஆனா முதல் ஜெயலலிதாவுடைய ஸ்டிக்கரை கல்யாண பொண்ணு மாப்பிள்ள கழு நெத்தில கட்டின முதல் ஆட்சி ஜெயலலிதாவுடைய ஆட்சி தான். இதுல சொல்றாங்க உங்க அம்மா நானு. யாரும் இன்னைக்கு நம்ம தயாரா இல்ல. தமிழ்நாடு முழுக்க நாங்க போயிட்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு கேப்டன் தலைமையில இந்த 3வது அணி தான் தமிழ்நாட்டுல இன்னைக்கு முதல் அணி என்று ஒட்டுமொத்த மக்களை யோசித்தார். லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஒரு அணி, புதியவர்கள் நேர்மையானவர்கள் எளிமையானவர்கள் சேர்ந்து இருக்கிற இந்த அணி தமிழ்நாட்டுல நிச்சயமாக ஒரு திருப்பு முனையை நாம உருவாக்குவோம் என்பதுல எந்த மாற்று கருத்துமே உங்களுக்கு வேண்டாம். 5 வாட்டி கலைஞர் காட்சி கொடுத்தீங்க, 3 வாட்டி ஜெயலலிதா காட்சி கொடுத்தீங்க. இந்த இவ்வளோ வாட்டி வந்து செய்யாதவங்க இனிமேல வந்து உங்களுக்கு என்ன புதுசா செய்ய போறாங்க அப்படிங்கறத சிந்திச்சு பாருங்க. ஒண்ணையும் செய்ய போறது இல்ல. நிச்சயமா வந்து மீண்டும் 500,000,000,000,000 ஊழல் பண்றது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். சென்னையில ஒரு ஆட்டோ சகோதரர் சொன்னார், யாருக்கு நீங்க இந்த வாட்டி ஓட்டு போட போறீங்க? கேப்டன் தலைமையிலான அணிக்குதான் நான் ஓட்டு போட போறேன்னு ஒரு ஆட்டோ சகோதரர் சொன்னார். ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, ஏற்கனவே திருடி திருடி பழக்கப்பட்ட திமுக அதிமுக ஜெயிச்சு அடுத்த செகண்ட் திருட ஆரம்பிச்சிருவாங்க. இது புது அணி, திருட்ட கத்துக்கிறதுக்கே 3 வருஷம் ஆயிரும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறதுக்குள்ள 2 வருஷம் ஆயிரும், அதுக்குள்ள 5 வருஷம் முடிஞ்சு போயிரும். அதனால அவங்கள விட இவங்க பெட்டர். அதனால புதுசா இருக்கிறவங்க வரட்டும், இளைஞர்களுடைய காலம் இது, வயசானவங்கள போட்டும். ஜெயலலிதாக்கும் வயசு ஆயிடுச்சு, கலைஞர் அவர்களுக்கும் 93 வயசு ஆயிடுச்சு இல்லையா? ஜெயலலிதா 2 ஸ்டெப் கூட நடக்க முடியல ஸ்டேஜ்ல, பாத்தீங்களா? சுத்தமா அவங்களுக்கு ஹெல்த் சரியில்லை. அதனால சொல்றேன், அவங்க 2 பேரும் போய் ஓய்வு எடுத்துக்கிட்டோம். சொத்து குவிப்பு வழக்கு இன்னைக்கு ஜெயலலிதாக்கு ரெடியா இருக்கு. ஒன்னு தீர்ப்பு வந்தா போய் ஜெயில ஓய்வு எடுக்கட்டும், இல்ல கொடநாடு பங்களால போய் ஓய்வு எடுத்துக்கிட்டோம். கலைஞருக்கு இருக்கவே இருக்குது கோபாலபுரம் வீடு, அங்க போய் ஓய்வு. ஆனா இப்ப வரப்போற தேர்தல், புதியவர்கள் இளைஞர்கள் மாணவ மாணவிகள் புதிய வாக்காளர்கள் புதிய சரித்திரத்தை எழுத போகும் புதிய உத்தியோகத்தை இன்னைக்கு நிச்சயமாக புதிய யுத்தத்தை நாம ஆரம்பிச்சிருக்கோம். இது புனித போர். எப்படி சுதந்திரத்துல சுதந்திர போராட்டத்துல வெள்ளையர்களே வெளியேறு நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகள் போராடினாங்களோ, அது போல கொள்ளையர்களே தமிழ்நாட்டை விட்டு செல்லுங்கள் என்பது போல கொள்ளையர்களை இந்த தமிழகத்தை விட்டு அகற்றுவதற்கான ஒரு தேர்தல் என்பதை நீங்க யாரும் மறந்துடாதீங்க. அதனால இப்ப நாங்க பேசிட்டு போனோம், இன்னும் கொஞ்ச நாள்ல வருவாங்க, ஓட்டுக்கு 500 ரூபாய் தரோம், வாங்க வாங்க போய் ஓட்டு போடலாம்னு சொல்லி கூட்டு போவாங்க உங்களையெல்லாம். உண்மைதானே? எல்லாரும் போய் 500 ரூபாய்க்கு ஓட்டு போட போறீங்களா? முரசு குத்தி இருக்க நீங்க மாற மாட்டீங்க. பெண்கள் சொல்லட்டும், எனக்கு 500 ரூபாய் கல்ல காமிச்சு போய் ஓட்டு போட்டுருவீங்க, நீங்க தான் மாற்றுவீங்க இதுல. என்னுடைய பெண்கள் நீங்க உஷாரா இருக்கணும். ஒரு சோத்து போட்டலாம், ஒரு தண்ணி பாக்கெட்ட ஒரு 200 ரூபாயை கொடுத்து விருதாச்சலத்துல 4 பேரை கொண்டு விட்டாங்க இல்லையா? 50 பேர் மைக்கட் சூழ்ட்டாங்க. போதும், எத்தனை வாட்டி 200-300 ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்க போறீங்க? அதனால என்ன நம்ம கண்டோம்? இங்க நல்ல ரோடு இருக்கா உங்களுக்கு எல்லாம்? நல்ல குடிதண்ணீர் வசதி இருக்கா? எல்லாருக்கும் இங்க வேலை வாய்ப்பு இருக்கா? நல்ல விவசாயம் இருக்கா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனா நல்ல ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கறாங்களா? எல்லா கிராமத்துக்கும் பஸ் வசதி இருக்குதா? விவசாயத்துக்கு 24 மணி நேரம் கரண்ட் வருதா? தெருவுக்கு டாஸ்மாக் கடை இருக்கா? இருக்கு. அது ஒண்ணுதான் இங்க இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை.
அதனாலதான் சொல்ற போதும் எவ்வளவு வாட்டி உங்களுக்கு ஓட்ட போட்டுக்கிட்டு. அதனால நிச்சயமாக இந்த யுத்தத்தில் கேப்டனோட கரம் கோர்ப்பவர்கள் யார்? தமிழக மக்கள் ஆகிய நீங்க தான். ஜெயலலிதா இன்னைக்கு பணபலத்தை நம்பி ஜெயிச்சிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கலைஞர் அவர்களும் பணபலத்தையும் கட்சிகளை பிளவுபடுத்தி அதுல ஆதாயம் காணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. தேமுதிக கிட்ட அது நடக்காது. இது இளைஞர்களுடைய பட்டாளம், இதை யாரையும் கை வைக்க முடியாது. அதனால நிச்சயமா நான் சொல்றேன், ஒருத்தர் பணபலத்தையும் இன்னொருத்தர் பிளவு பலத்தை நம்பி இருக்காங்க. கேப்டன் தமிழக மக்கள் பலத்தை நம்பி இன்னைக்கு தேர்தல் களத்தில் இந்த கூட்டணியினுடைய முதல் கூட்டணியா தமிழக மக்களாக நீங்கள் தான். எங்க கூட்டணி நதிகளை எப்படி நம்ம இணைப்போம் சிந்திச்சு பார்க்கணும். எப்படி நம்மளால இணைக்க முடியும்? நம்மளால மட்டும்தான் முடியும். எப்படி தெரியுமா? லட்சக்கணக்கான இளைஞர்கள் தமிழ்நாடு மக்களோட கேப்டனே வேட்டியை மடிச்சு கட்டி மம்முட்டி எடுத்து இறங்க போறாரு. எல்லா டேம் நதி ரிவர் குளம் குட்டை எல்லா இடத்துலயும் கேப்டனோட நானும் கையில மம்முட்டி எடுப்பேன். நாங்களும் விவசாய குடும்பம் தான், நாங்க எதுக்கும் பயந்தவங்க கிடையாது. சின்ன பிறந்த விவசாய குடும்பத்துல கஷ்டப்பட்டு வந்தவர் தான் கேப்டனும் நானும். அதனாலதான் நான் சொல்றது, விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் என்பதை பெருமையாக எல்லா இடத்திலுமே நான் பதியவேன். இன்னைக்கு சிட்டியில இருக்கட்டும், சாப்பாட்டுல கைய வைக்கணும். ஒரு விவசாயி சேத்துல கால வச்சாதான் சிட்டில நீ சோத்துல கைய வைக்க முடியும். அந்த விவசாயி வாழ்ந்ததாக சரித்திரம் இருக்கணும். அந்த விவசாயி தான் இனிமேல தமிழ்நாட்டுல முதலாளிகளாக நாம மாற்றுவோம். தற்கொலை செஞ்சுட்டு எத்தனை விவசாயிகள் இன்னைக்கு செத்துக்கிட்டு இருக்காங்க, பாக்குறப்ப மனசு வேதனைப்படுற. கேப்டன் கூட நான் எல்லா வெளிநாட்டுக்கும் போயிருக்கேன். வெளிநாட்டுல எல்லாம் யார் தெரியுமா பெரிய முதலாளிகள்? விவசாயத்தை யார் செய்யறாங்களோ அவங்கதான் நம்பர் ஒன் முதலாளி. அதுக்கப்புறம் தான் தொழிற்சாலை வச்சிருக்கிறவங்க எல்லாம். ஆனா இங்க நம்ம விவசாயிகளோட நிலைமை பாத்தீங்களா? தற்கொலை பண்ணிக்கிட்டு கடன் கட்ட முடியாம கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையை மாற்றணுன்றதுதான் கேப்டனுடைய முதல் லட்சியம், கோரிக்கை எல்லாமே. கேப்டன் ஆட்சிக்கு வந்தா இங்க யார் முதலாளி? ஒவ்வொரு விவசாயிகள் தான் இங்க முதலாளி. அவர்கள் தான் தமிழ்நாட்டின் நாளை எஜமானர்கள். மாற்று கருத்தே இல்ல, உறுதி இது. ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மந்த்லி ஒன்ஸ் வந்துருவார். ஒவ்வொரு மாவட்டமா வந்து மாவட்டத்திலேயே தங்கியிருந்து அந்த மாவட்டத்துக்கு என்ன வேணும்னு சொல்லி அதிகாரிகளை கூட்டு போய் அவரே களத்துல இறங்கி செய்ய போகிறார் எல்லா பணியும். அதனால நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம். அது இல்லாம இங்க மெயினா ரெண்டு மூணு உங்களுடைய கோரிக்கைகளை நான் சொல்லிடுறேன். இங்க கூட்டுறவு வங்கி அருகில இருக்குல்ல சோடியம் விளக்கு, அதை பராமரிப்பே இல்லாம இருட்டடிச்சு போய் கிடக்கு இல்லையா? ஒரு லைட்டு கூட அடியில இது எதுக்கு வச்சிருக்கிறாங்கன்னு தெரியும். அதனால உங்களுக்கு எல்லாம் உறுதியா சொல்றேன், நம்ம வேட்பாளர் ஜெயிச்சு வந்த உடனே முதல்ல இங்க இருக்கிற எல்லா ஃபியூஸ் போன பல்பு எல்லாம் எடுத்துட்டு இந்த ஃபியூஸ் ஆனவங்களை எல்லாம் துரத்தி விட்டு நல்ல பிரைட்டான நம்ம ஆட்சி வந்து இங்க பிரைட்டா லைட் ஏறி விடும் சரியா? அதனால ஃபியூஸ் போனவங்களை எல்லாம் அனுப்புவோம். போதும் ரெண்டு ஃபியூஸ் போனவங்களையும் வீட்டுக்கு அனுப்பிட்டு வெளிச்சமான பிரைட்டான நம்ம ஆட்சி வரணும். அதே போல இங்க இருக்கிற பேரூராட்சியில கண்மாய் குளங்கள்ல கருவளை மரங்கள் அதிகமா இருக்கு இல்லையா? அது நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில இருக்கு. நீங்க பாத்தீங்களா, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கருவேல மரங்களை அகற்றி யாருக்கெல்லாம் லேண்ட் இல்லையோ உங்களை பயிர் செய்ய சொல்ல போறார் கேப்டன். அதுல பயிர் செஞ்சு நீங்களே எடுத்துக்க. அதே மாதிரி எங்கெல்லாம் தொழிற்சாலை வேணுமோ அங்க தொழிற்சாலைகளை கொண்டு வர போறோம். அதே மாதிரி சோலார் எனர்ஜியை நம்ம கொண்டு வர போறோம். எல்லா கருவேல மரத்தையும் ரிமூவ் பண்ண போறோம். அது மட்டும் கிடையாது, இங்க உள்கட்டை அப்படின்னா சூரப்பட்டி கிராமத்துக்கு அய்யனர் ரெட்டியாப்பட்டி கிராமத்துல தாமரை பவனி தண்ணீர் கிடைக்கணும்னு சொல்லி நீங்க எல்லாம் கேட்டிருக்கீங்க. அந்த தண்ணீரும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க ஏற்பாடு செய்யும். எல்லாமே தண்ணிய சேர்ந்துதான் இருக்கீங்க. கோரிக்கையே தண்ணி வேணும். தண்ணியே இல்லையா இங்க? தண்ணியே இல்லாம கஷ்டப்படுறீங்க. சோ நீங்க எல்லாம் தெளிவா முடிவெடுங்க. நம்மளுடைய முதல் கோரிக்கையை இங்க வந்து ஜெயிச்ச உடனே நதிகளை இணைக்கிறது தான். ஒரே ஒரு வாட்டி நதிகளை இறைச்சிட்டா தமிழ்நாடு முழுக்க நம்ம கர்நாடகாவையோ கேரளாவையோ கையேந்த வேண்டிய நிலைமையே இருக்காது. நமக்கு பெய்யற மழையே நமக்கு போதுமானது.
இவங்களுக்கு நிர்வாக திறமையே இல்ல ஜெயலலிதாவுக்கும் கலைஞருக்கும். வர மழை தண்ணி பூரா போய் கடல்ல கலந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா இங்க எங்கேயாவது தூர் வாரினாதான அதை சேமிச்சு வைக்க முடியும். எங்கேயாவது தடுப்பணை இருக்கா? எங்கேயாவது தூர் வாரப்பட்டிருக்கா? நானும் வழியை நடுக்க பாத்துக்கிட்டு தான் வரேன். வெறும் உள்ளுதான் முளைச்சிருக்கு. எல்லா ஏரி குளம் கொட்டை எல்லாத்துலயும் அப்ப எப்படி தண்ணி அங்க நிக்கும்? அதனாலதான் சொல்றேன், நம்மளுடைய முதல் லட்சியம் அனைத்து நதிகளையும் இணைச்சு தமிழ்நாடு முழுக்க 24 மணி நேரம் உங்க எல்லாருக்குமே தண்ணீர் கிடைக்க செய்வதுதான் கேப்டனுடைய முதல் எண்ணம். அதனால எல்லாரும் வெறும் 500 ரூபாய்க்கு ஓட்டு போட்டுறாதீங்க. தெளிவா சிந்திச்சு நல்லபடியா ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து நமது ராஜு அவர்களுக்கு முரசு சின்னத்தில வாய்ப்பு கொடுத்து வெற்றியை நீங்க எல்லாருமே தரணும். கேப்டனுடைய அடுத்த லட்சியம் என்ன தெரியுமா? உங்களை மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் உடனடியா வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம். படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியா உறுதியா ஏற்படுத்துவார். சரியா? நிச்சயமா செய்வோம், பயப்படாதீங்க. ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு வலி இருக்கு எங்க மனசுல. எவ்வளவு மாணவர்கள் இன்னைக்கு 1 கோடி பேர் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு போய் டாஸ்மாக்ல அடிஞ்சு கிடக்காங்க. வீட்டுல உட்காந்தா தண்டச்சோறு எங்கேயோ போயேண்டான்னு அம்மா அப்பா திட்டுறாங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு மனம் சோர்ந்து போயிது, வேற என்ன செய்யணும்னே தெரியாம இன்னைக்கு சமூக விரோத செயல போயிடறாங்க. உங்க எல்லாருக்கும் நான் உறுதியா சொல்றேன், படித்த படிக்காத மாணவர்கள் இளைஞர்களுக்கு கேப்டன் வேலை வாய்ப்பை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பார். 3 மாசம் நீ படிச்ச சர்டிபிகேட் உங்க கையில இருந்த போது 3 மாசம் உங்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு உறுதி. மாற்று கருத்தே இல்ல. உங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதனால நல்லபடியா சிந்திச்சு எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க. ஓட்டு போடாம இருக்காதீங்க, சிந்திச்சு கேப்டனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. கலைஞருக்கு 5 வாட்டி வாய்ப்பு கொடுத்தீங்க, ஜெயலலிதாக்கு 3 வாட்டி வாய்ப்பு கொடுத்தீங்க, ஒரு மாற்றமும் பார்க்கல. கேப்டனுக்கு 1 வாய்ப்பு கொடுங்க. 50 வருஷமா தமிழ்நாடு பார்க்காதது நம்ம கேப்டன் 5 வருஷத்துல செஞ்சு காமிப்பார். 5 வருஷத்தால நம்ம தமிழ்நாடை நம்மால முன்னேற்ற முடியும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல தீர்ப்பை முரசுக்கு தாருங்கள். நமது முரசு நாளை தமிழக அரசு என்று சொல்லக்கூடிய அளவு கூட்டணியை சேர்ந்த அனைத்து சகோதரர்களும் ஒரே கரமாக இளைஞர்கள், எல்லா இளைஞர்கள், இந்த இளைஞர் பட்டாளத்தை இன்னைக்கு வெல்லக்கூடிய சக்தி பணத்துக்கும் இல்லை யாருக்குமே இல்லை என்பதை தேர்தல் சொல்லக்கூடிய அளவு மிகப்பெரிய வெற்றியை இந்த தேர்தலில் தர வேண்டும் என்று என்னை வரவேற்க